அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அம்மா ஃபர்ஸ்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழுகின்ற காலம் எல்லாம் பலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க கிருத்திகா. வணக்கம்மா. நீங்க ஒவ்வொரு நாளுமே பல விஷயங்கள்ல எங்களுக்குலாம் ரோல் மாடலா இருக்கீங்க. உங்களை மாதிரி பாசிட்டிவா பேசணும், நிறைய விஷயங்களை உங்களை மாதிரி முன்னேறி வரணும் அப்படின்ற ஆசை எங்க மத்தியில இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தருமே உங்களோட வாழ்க்கையில ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாவும் மத்தவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாவும் இருக்கணும்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனா என்னோட பெற்றோர் தான் எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்க யங் பேரண்ட்ஸ் ஒரு ரோல் மாடலா இருக்கிறதுக்கும், மத்தவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கும் என்ன விஷயத்தை அடிப்படையா ஃபாலோ பண்ணணும், ஒரு டிப்ஸ் மாதிரி எங்களுக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்லங்கம்மா. அதாவது வாழ்க்கையில நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி, நம்மள வந்து மற்றவர்கள் பின்தொடர்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வரணும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரோல் மாடலா மாறணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு மூன்றெழுத்து மந்திரம் தான். அந்த மூன்றெழுத்து மந்திரம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்போது நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உலகளாவிய வெற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான உறுதியான விஷயம். இதுல பாத்தீங்கன்னா இந்த நன்றி அப்படிங்கிற அந்த மூன்றெழுத்து தாரக மந்திரத்தை வாழ்க்கையில யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த நிச்சயமா அந்த நிலை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பணிவா சொல்லிக்கிறாங்கம்மா. அது போலவே நற்பவி அப்படிங்கிற இந்த நான்கெழுத்து மந்திரம், இந்த விஷயம் வந்து உலகெங்கும் ஒழிக்கணும். நற்பவி என்றால் இன்னும் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, என்ன அதுக்கு அர்த்தம் என்ன, இது வந்து கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம், இதுக்குண்டான அர்த்தம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா அதுக்குண்டான அர்த்தம் நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி மற்றவர்களை வாழ்த்துகிற ஒரு வார்த்தை. இது வந்து பிரபஞ்சத்தோட அலைவரிசையோட நம்ம இணையற ஒரு வார்த்தையா எடுத்துக்கலாம். இந்த நற்பவி என்ற இந்த சொல் உலகெங்கும் ஒழிக்கணும், இதுக்குண்டான பலனை அனைவரும் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். அது போலவே நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கையில ஒரு அடிப்படையா ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நீங்க நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கணும். மனதார உங்க அடிவயத்துல இருந்து வரணும் அந்த நன்றி உணர்வோட சொல்லணும். இந்த நன்றி உணர்வோட அந்த நன்றி அப்படிங்கிற வார்த்தையை மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நீங்க 500 நன்றி சொல்லலாம். அதுக்கு வந்து எல்லை இல்லாத வார்த்தை அது. அதை சொல்லும் பொழுது நிச்சயமா ஒவ்வொருவருமே ரோல் மாடலா மாற முடியும், இந்த வாழலாவிய உச்சத்தை எட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி, இந்த அரிய வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஓகேம்மா, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் அடிப்படையா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமா? ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கால் பண்றீங்க? தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டில இருந்து. உங்க பேர்மா? புனிதவதி மேடம். ஓகே புனிதவதி, அம்மா லைன்ல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை நாம கேக்கலாம். புனிதவதி சொல்லுங்கம்மா. புனிதவதி பேசுறேங்க மேடம். நற்பவி 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 சொல்லுங்கம்மா. அம்மா, கடைக்கு வர கஸ்டமர்கள்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கணும், அதுக்கு எனக்கு வாழ்த்து சொல்லுங்க. கடைக்கு வரவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நிச்சயமா இந்த எண்ணமே உங்களுக்கு அந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கணுங்கம்மா. அதாவது கடைக்கு வர கஸ்டமர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த காலை நேரத்துல பதிவு வைக்கிறீங்க. நிச்சயமா நீங்க மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைவீங்க. உங்க கடைக்கு வர நபர்கள் எல்லாருக்கிட்டையுமே இந்த நற்பவி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டு பேச ஆரம்பிங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, இந்த நற்பவினா என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. அதுக்குண்டான விளக்கத்தை கொடுங்க. நற்பவியை உலகெங்கும் ஒழிக்க வைங்கம்மா. நிச்சயமா வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி, நிம்மதி எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம், என் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். என் பேர் உமாங்க, வந்தாவத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே உமாமா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, மேடமும் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்னமோ கேட்கலாம். ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க. மேம், நான் என் பேர் உமாங்க, வந்தாவத்துல இருந்து பேசுறேன். நல்லது, சொல்லுங்கம்மா. என்னன்னா
பையனுக்கு வந்து கல்யாணம் சீக்கிரம் கூடி வரணும். சரிங்கம்மா. அப்புறம் வெளியில வந்து பணம் கொடுக்கறேன்னா வட்டிக்கு எல்லாம் கொடுக்கல, ஒரு ஃப்ரெண்டுக்காக கொடுத்துருக்கேன், ஆனா அது சீட்டு எங்களுக்கு வரமாட்டேங்குது, லாக் ஆகுது அப்படி. சரிங்கம்மா. எப்பவுமே இந்த பணம் உதவி பண்றதுல ஒரு அளவுகோல் இருக்கணும். இந்த இடத்துலதான் அதாவது நம்மளுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிறது இந்த பணம் குடுக்கல் வாங்கலதான் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திருங்கம்மா. அதனால வந்து நீங்க வந்து இதை எப்பவுமே இதை தவிர்க்கிறது நல்லது. இதுல குறைஞ்ச ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க நீங்க வச்சுக்கங்க, பேலன்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி மனப்பான்மையோட கொஞ்சம் அமௌண்ட் நீங்க திருப்பி தர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்களுக்கு வலியுறுத்திட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விளக்கமா பேசுங்க. நிச்சயமா பணம் வந்துடும். உங்க வீட்டோட வடமேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி வாஸ்து பகுதி, அது வந்து சரியா அமைக்கும் பொழுது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல உள்ள சிக்கல்கள் எல்லா இடங்களிலுமே நிச்சயமா தீருங்கம்மா. அதனால வடமேற்கு பகுதியில என்ன இருக்குன்னு ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. அதுபோல மகனோட திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டோட தென்மேற்கு பகுதியை சரி பண்ணணும். அப்போ வந்து நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு நல்ல மருமகள் அந்த இடத்துக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இயற்கை கொடுக்கும். இதுக்கு வந்து முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்கள் மகனோட திருமணத்தை நல்லபடியா நடத்துறதுக்குண்டான வாய்ப்பா இருக்குங்கம்மா. முருகன் வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் தோறும் கொடிமரம் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் பக்கத்துல உள்ள ஆலயங்கள்ல தரிசனம் பண்ணுங்க மாலை நேரத்துல. அது போலவே முருகன் திருக்கல்யாணம் நடக்கிற இடங்கள்ல உங்களால முடிஞ்ச உதவிகள், அதாவது பண உதவி செய்யுங்க. அந்த இடத்துல வந்து அங்க உள்ள அந்த முருகன் திருக்கல்யாணத்தை நடத்தி கொடுக்குற அந்த குருக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. அவங்களுக்கு உண்டான அதாவது வேஷ்டி அந்த மாதிரி விஷயங்களும் பண உதவியும் அவங்களுக்கு செய்யுங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒரு உதவியா இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த செய்யும் போது நிச்சயமா திருமணம் சிறப்பா நடக்கும். திருமணத்தை முருகன் கோவில்ல நடத்துறதா ஒரு பிரார்த்தனை வச்சுங்க. நிச்சயமா நல்லபடியான ஒரு திருமணத்தை அமைச்சு கொடுக்கற பொறுப்பை முருகன் கிட்ட கொடுக்கும் போது நிச்சயமா சிறப்பான திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. அம்மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? அம்மா என் பேர் கண்மணிமா, அறுபோல இருந்து கால் பண்றேன். ஓகே அம்மா, இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் சார். வணக்கம் சார், நற்பவி சொல்லுங்க. அம்மா சொந்த இடம் வாங்கி வீடு கட்டணுமா? அது எப்பமா அவங்க கையில பணம் வந்து தங்க மாட்டேங்குமா? அதெல்லாம் எல்லாம் நிச்சயமா, அதாவது உங்க வீடு வந்து அமையறதுக்குண்டான வாய்ப்பு இரையாற்றல் நிச்சயமா கொடுக்குங்க சார். 2021 ஒரு சிறப்பான வாஸ்து முறைப்படி வீடு கட்டுற அமைப்பை இரையாற்றல் கொடுக்கும். இதுக்கு வந்து திருவற்றூர் வடிவுடை அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு அமைச்சு கொடுக்கறதா இருக்கும். அதனால வந்து தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் தோறும் திருவற்றூர் வடிவுடை அம்மன் படம் வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி அந்த தீபத்தையே அம்பாலா நினைச்சு அந்த தீபத்துக்கிட்ட உங்களோட சங்கல்பத்தை வைங்க. வீடு அதாவது சிறப்பான ஒரு இல்லத்துல நீங்க வசிக்கிற மாதிரி ஒரு கற்பனையா நினைக்கும் பொழுது இந்த நாள்ல நான் வீடு கிரக பிரவேசம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை மனசுல கொண்டு வாங்க. நிச்சயமா அதுக்குண்டான வழிகாட்டுதல இயற்கை கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன் நற்பவி. ஓகே நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து வாஸ்து சார்ந்த பல விதமான கேள்விகளை மேடம் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். மேம், பிரம்மாண்டமான வெற்றி அடையிறதுக்கு நம்ம அடிப்படையாக வீட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்தோட வாஸ்துவை ரொம்ப அழகாக கட்டமைக்கணுமா? ஹலோ மா, நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க? சரவணாதேவிமா, உங்களுக்கான கேள்வி தான் இது. பிரம்மாண்டமான வெற்றி அடையிறதுக்கு குறிப்பா நம்ம எந்த இடத்துல இருக்கக்கூடிய வாஸ்துமா அடிப்படையா ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு? நீங்க ஒவ்வொரு விஷயமும் எங்க கிட்ட சொல்லும் போது ரொம்பவே இன்ஸ்பிரேஷனா இருக்கு. பொதுவா ஒரு பெரிய வீடுகள் கட்டும் போதும் சரி, சின்ன வீடு கட்டும் போதும் சரி, எல்லாருமே வாஸ்து சார்ந்த ஒரு இடத்த நம்ம சரியா சிறப்பா அமைச்சிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வீடு கட்டினவங்களுக்கு கூட வாஸ்து சார்ந்த ஒரு குறிப்பிட்ட இடம் நல்லா அழகா அமையணும்ன்ற ஆசையும் இருக்குமா? அப்படி எந்த இடம் அமையிறது அழகா இருக்குமா? ஆமா, இதுல வந்து எல்லா பகுதி பஞ்சபூத சக்தி எல்லா அமைப்புகளுமே வந்து சரியா அமையும் போதுதான் அந்த இடத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கம்மா. இது ஒரு பகுதியை மட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி வந்து இன்டர்நெட் கட் ஆனதுனால எனக்கு சரியா கேட்கலங்கம்மா, மன்னிச்சிருங்க. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சில விஷயங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பகுதிகள் வந்து ஆரோக்கியம்னா ஒரு பகுதி, செல்வ வளம்னா ஒரு பகுதி, திருமண அமைப்புனா ஒரு பகுதி, இது போல ஒவ்வொரு அமைப்புகளையும் ஒவ்வொரு இடங்களுக்கு வாஸ்துப்படி நம்ம சொல்லலாங்கம்மா. இதுல இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற பகுதின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு, பிரம்மாண்ட வெற்றி தரும் வடமேற்கு வாஸ்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அதிர்ஷ்டம், மன நிம்மதி இருக்கணும். அந்த இடத்துல மன நிம்மதி இருந்துச்சுன்னா தான் ஃபர்ஸ்ட் அடுத்த விஷயமே நமக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு மன குழப்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சிறப்பான வாழ்க்கை, ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, இந்த போல நல்ல விஷயங்கள் எல்லாம்
கொடுக்கற அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட வடமேற்கு பகுதி. அப்ப அந்த வடமேற்கு பகுதியில என்ன இருக்கு, வாஸ்துப்படி என்னெல்லாம் வைக்கணும் அப்படிங்கறது நிறைய நிகழ்ச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே இதுல முக்கியமான தவறா மக்கள் பண்றது என்னன்னா, வடமேற்கு பகுதியில படி போடணும் அப்படிங்கறத நிறைய வாஸ்து நிகழ்ச்சிகளை பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை அமைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த படிக்கட்டை வந்து மூடன அமைப்புலயும் அந்த வடமேற்கு பகுதியில வச்ச படிக்கு அடியில ஒரு டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அமைச்சிடறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான அமைப்பு. இது போல கட்டிடங்கள் உள்ளவங்க எல்லாருமே ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு ஓபன் டைப் கேண்டிலிவர் படிக்கட்டை அமைச்சிக்கிறது அந்த இடத்துல ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும். அது போலவே வடமேற்குல படிக்கட்டு அப்படின்னு சொல்லும் போது வீட்டுக்குள்ள உள்மூல படிக்கட்டு போட்டுறாங்க. இதுவும் தவறான அமைப்புகள். இந்த வாரம் கன்சல்டேஷன்ல நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது இந்த அமைப்புகளை பாக்குற வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த நிகழ்ச்சியில சொல்றேன், இந்த வடமேற்கு பகுதியில என்னென்ன அமைப்புகள் தவறா பண்ணிருக்கீங்க, உள்மூல படிக்கட்டு போட்டிருக்கீங்களா, இல்ல வெளியில வந்து ஓபன் டைப் போடாம மூடுன அமைப்புல ஒரு பில்லர் கொடுத்து படிக்கட்டு போட்டு அதுக்கு அடியில டாய்லெட் வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் மாத்தக்கூடிய விஷயமா வச்சுக்கீங்க. அதே மாதிரி அந்த இடத்துல செப்டிக் டேங்க் அப்படிங்கிற வடமேற்கு பகுதியில போடணும்னு வீட்டோட மேற்கு பகுதியில வடமேற்கு பகுதியில போட்டுருங்க. இதுவும் தவறான அமைப்பு. அதாவது டாய்லெட் டாய்லெட்டும் இந்த செப்டிக் டேங்க் ரெண்டுமே வீட்டோட சவரும் காம்பவுண்ட் சவர்லயும் மோதாம ஒவ்வொரு வீடுகளோட வடமேற்கு பகுதியில வடக்கு பகுதியில அதாவது மெஷர்மெண்ட் பண்ணி கரெக்டா அமைக்கிறது தான் அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கற அமைப்பா இருக்கும். இது போல காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்குமே முக்கியமான அம்சம். இதுல வந்து வடமேற்கு பகுதியில சில இடங்கள்ல ஓபனா விட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதாவது கார்பரேஷனோட ஒரு போரோ இது போல தவறான அமைப்புகள் இருக்கும்போது அந்த விஷயம் அந்த நமக்கு அம்ப எல்லை விட்டு வெளியில இருந்தாலுமே நம்ம காம்பவுண்ட் போடாத இருக்கும்போது அதனோட பாதிப்புகளும் அந்த வீடுகளுக்கு இருக்கு. இதெல்லாம் நான் இந்த வாரத்துல பார்த்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால மக்களுக்கு இதை எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில சொல்லியிருக்காங்கம்மா. இந்த வடமேற்கு பகுதியை செக் பண்ணி கரெக்டா பண்ணும்போது நிச்சயமா இழப்பில்லா வெற்றி, பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்குமே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றிமா, ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே சார், அம்மா இணைப்புல தான் சார் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. நமக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குங்கம்மா. அடுத்தது ஒண்ணு விட்டா ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்ப குழந்தை பிறந்து 4 மாசம் ஆச்சு. இப்ப பாப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை குழந்தைக்கு? பெண் குழந்தைங்க. என்ன 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 தொந்தரவுனால ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. கிட்னில வந்து ஒரு சைடு கிட்னி வந்து வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் கிட்னி கொஞ்சம் சைஸ் அப்நார்மலா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரியாயிரும் நிச்சயமா. நற்பவி அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து சாண்டிங் பண்ணிட்டே இருக்க, உங்க வாழ்க்கையில இந்த பெண் குழந்தை கொடுத்த இரையாற்றலுக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லிட்டே இருங்க. நிச்சயமா இந்த நிலை மாறும். அதை வந்து குழந்தை ஆரோக்கியம், குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை ஒரு டெய்லி ஒரு காலையில அதிகாலையில எழுந்திருச்ச உடனே வானத்தை நோக்கி பார்த்து நீங்க இந்த விஷயத்த தொடர்ந்து பதிய வைங்க. நிச்சயமா அடுத்த தடவை செக் பண்ணும்போது இந்த கிட்னி சரியாயிடுச்சு அப்படிங்கிற வாய்ப்பை கொடுக்குற ஒரு மிராக்கள் நிச்சயமா நடக்கும். இதுக்கு இன்னொரு விஷயம், வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட வடமேற்கு தென்மேற்கு ரெண்டு பகுதிகளையும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். ஏன்னா கடன் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, கிட்னில குழந்தைக்கு ஒரு தொந்தரவு இருக்கதா சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த ரெண்டு பகுதிகளையும் வாஸ்துப்படி அமைச்சிருங்க தம்பி. நிச்சயமா குழந்தை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நம்பிக்கையோட இருங்க. இந்த இடத்துல ஸ்ரீராம ஜெயம் ஒவ்வொரு நாளும் 9 முறை எழுதுங்க, நற்பவி 5 முறை எழுதுங்க. இதெல்லாம் தொடர்ந்து நம்பிக்கை, இந்த இடத்துல உங்களோட நம்பிக்கை தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். அதனால டாக்டர் சொல்லிட்டாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற யோசனையெல்லாம் விட்டுட்டு நம்பிக்கையா இயற்கை மேல நம்பிக்கை வச்சு இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நற்பவி 5 முறை எழுதுங்க, ஸ்ரீராம ஜெயம் 9 முறை எழுதுங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. அழகான ஒரு பெண் குழந்தையை கொடுத்த உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து சாண்டிங் பண்ணிட்டே இருங்க. மிராக்கிள் ரிசல்ட் உங்களுக்கு இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த நேரம் நல்ல நேரம். ஹலோ. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாஸ்து சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கான விடைகளை மேடம் கிட்ட கிட்ட தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஜெயலட்சுமி, மயிலாடுதுறையில இருந்து. ஓகே ஜெயலட்சுமிமா, மேடம் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, ஜெயலட்சுமி, மயிலாடுதுறை. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? அம்மா இணைப்புல தான் இருக்காங்க. ரொம்ப கடனா இருக்கு, மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருக்கு.
ஓகே, கடன் தொல்லை அதிகமா இருக்காமா? உங்களுக்கான விடையை சரவணாதேவி மேடம் அழைப்பாங்க, அவங்களும் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா. அதாவது கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வெளியில வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாத கடன்கள் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லாத செலவுகள் பண்றத ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வெளியில வரணும்னா இது வந்து நம்ம வந்து அடிப்படையா நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாருக்குமே. ஆனா நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து ஒரு அடுத்தவர்களோட வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வர்றதுனாலயும் அவங்க அடுத்தவங்களுக்கு விட அதிகமா நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொண்டு வரும் போதும் இந்த தவறுகள் செய்து வாழ்க்கையில கடன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள போயிடும். அதனாலதான் வீடு கட்டினா கூட சிறுக கட்டி பெருக வாழ்கள், சின்னதா வீடு கட்டுங்க அப்படிங்கிற அமைப்பை நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். அதனால வந்து இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருக்கிற வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 7-8 அந்த நேரத்துல வந்து ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் சாலி 8 முறை படிக்கிறது இந்த கடன் அப்படிங்கிற அமைப்புல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர ஒரு விஷயமா இருக்கும். தொடர்ந்து அனுமன் சாலிசா படிக்க தெரியல முடியல அப்படின்னாக்கா அதை வந்து இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி வீட்டுல வந்து ஒரு சாங்ஸை போட்டு விடுங்க. அது அந்த அதாவது அந்த ஒளி வந்து அந்த இடத்துல ஒழிக்கட்டும், அந்த இசை வந்து ஒழிக்கட்டும், அந்த இடத்துல வந்து நல்ல மாற்றம் வரும். அதுக்குள்ள நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அனுமன் சாலிசா பாடப்படுகிற இடங்கள்ல எல்லாம் பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்தும் மக்கள் வெளியில வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய நான் கண் கூட பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து சனிக்கிழமை தோறும் அனுமன் சாலிசா படிங்க, சீக்கிரமா இந்த கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? இங்க இருந்து கூப்பிடுறீங்க? லட்சுமி வெற்றிவேல் பேசுறோம். சென்னைமா மேடம் இணைப்புலதான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன மேடம்? வணக்கம் மேடம். வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. அம்மா, நாங்க வாடகை வீட்டுல கிழக்கு வாசல்ல இருப்போம். வாசல் சரிங்கம்மா, தெற்கு பக்கமா பூஜை செலுத்த சரிங்கம்மா சொல்லுங்க. தெற்கு பக்கமா பூஜை செலுத்த இருக்குமா? பூஜை செல்ஃப் வைக்கலாமா? நீங்க வந்து தென்மேற்குல உங்களோட பூஜா செல்ஃப் வச்சிருக்கிறதா சொல்றீங்க, நிச்சயமா அது தவறான அமைப்புங்கம்மா. அது வந்து முடிஞ்ச வரைக்கும் தென்கிழக்கு பகுதிக்கு உங்களோட கிச்சன்லயே அமைச்சிக்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா இருக்கும், நல்ல சால சிறந்த விஷயம். அதை அமைக்க முடியாத பட்சத்துல வடமேற்குலயும் வைக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற அமைப்பா இருக்குங்கம்மா. இந்த தென்மேற்குல இருக்கிற பூஜை செல்ஃப்ல இருக்கிறதெல்லாம் ஒரு சேஞ்ச் பண்ணி மாத்தி வச்சிருங்க. நிச்சயமா இறையாற்றல் துணையுடன் மிக சிறப்பான வாழ்க்கை, சொந்த வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்பை இறக்க கொடுக்கும் இயற்கை கொடுக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பதி. ஓகே அம்மா, உங்களை நேரடியா பாக்குறதா எந்த இடத்துல பாக்கலாம்? டைரக்ட் விசிட் நீங்க போறீங்களா? அதோட டீடைல்ஸ் பத்தியும் சொல்லுங்கம்மா. நிச்சயமாங்கம்மா, அதாவது இந்த வாஸ்து அப்படிங்கிற அமைப்புல வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஒரு பிளான் அவங்க கொண்டு வந்து பாக்குறது அப்படிங்கிறது சரியா இருக்கிற விஷயமா இல்லை. எனக்கு வந்து அது சரியான அனுபவமா தெரியல. அதனால வந்து அதை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேங்கம்மா. டைரக்ட் விசிட் தான், ஒவ்வொரு வீடுகளுக்கும் டைரக்டா போய் அந்த இடத்துல வந்து என்ன விஷயங்கள் மாற்றம் கூடியதா இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு அறிவுறுத்துறதும், அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு டைரக்ட் அஸ்ட்ராலஜி மூலமா சில விஷயங்கள் அவங்களுக்கு அறிவுறுத்தணும். குரோபியல் நம்பர்ஸ், சுவிட்ச் வேர்ட்ஸ், இது போல விஷயங்கள்ல நம்பர்ஸ் மூலமா அவங்க வந்து பிரபஞ்சத்தோட எப்படி எல்லாம் அவங்க வந்து கனெக்டிவிட்டியில இருந்து அவங்க வாழ்வியல் முறைகள் எல்லாம் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக டைரக்டா போகும்போது நிறைய விஷயங்கள் இது போல சொல்லி கொடுக்குறேங்கம்மா. அதனால டைரக்ட் விசிட் தான் இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இயற்கை துணையுடன். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பவி. ஓகேம்மா, அந்த அரை மணி நேரம் ஃபுல்லா வாசு சார்ந்த எல்லா கேள்விக்குமே ரொம்பவே தெளிவா பதிலளிச்சிங்கம்மா, நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை நேரலையில் நமது அபிமான தொகுப்பாளர் சரண்யா அவர்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு எனக்கு உதவி புரிந்த அனைத்து உள்ளங்களுக்கும், எனது தொகுப்பாளர் கிருத்திகா அவர்களுக்கும், இங்கு பணிபுரியும் அனைவருக்கும், நமது புதுயுகம் சேனலுக்கும் என் மனமார்ந்த நன்றி. நன்றிகள் கோடி. வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி, நற்பவி, நற்பவி. ஓகே, நன்றிமா.